ஜீவாஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பத்தி பார்க்க போறோம் சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு 100 கிராம் மிளகாய் வத்தல் 100 கிராம் மல்லி 2 ஸ்பூன் கடலை பருப்பு 2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு 2 ஸ்பூன் ஜீரகம் 2 ஸ்பூன் துவரம் பருப்பு 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயம் கட்டி பெருங்காயமா எடுத்துர்க்கேன் தேவையான அளவு எடுத்துர்க்கேன் 4 பீஸ் எடுத்துர்க்கேன் நானு கட்டி பெருங்காயம் நானே இந்த ஸ்பூன்ல தான் இன்னைக்கு இதெல்லாம் மெஷர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் இப்ப வறுக்கறதுக்கு நான் கடாய் காய வச்சிருக்கேன் முத மல்லி போட்டு வறுத்தறலாம் மல்லிய நல்லா வறுத்தாச்சு இப்போ இத எடுத்து மாத்தி வச்சிரலாம் அடுத்ததா சீரகம் போட்டு வறுத்தறலாம் கடாய் ஹீட்டா இருக்குறதனால சீக்கிரமும் சீக்கிரமாவே வறுத்தறலாம் சீரகம் வறுத்தாச்சு இப்போ இதையும் எடுத்து தனியா வச்சிரலாம் சீரகம் தனியா வச்சாச்சு அடுத்ததா உளுந்தம் பருப்பு போட்டாச்சு நம்ம இப்போ வறுத்தறலாம் கடல பருப்பு வறுத்தாச்சு நம்ம எடுத்து தனியா வச்சிரலாம் அடுத்ததா வெந்தயம் போட்டுறலாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துறலாம் வெந்தயம் நல்லா வறுத்தாச்சு இதே எடுத்து தனியா வச்சிரலாம் அடுத்ததா மிளகாய் வத்தல் போட்டு வறுத்துறலாம் மிளகாய் வத்தல் நல்லா சூடேறற வரைக்கும் வறுத்துக்கலாம் சூடேறிச்சு மிளகாய் வத்தல் இப்போ இத எடுத்து தனியா வச்சிரலாம் அடுத்ததா பெருங்காயத்தை போட்டு வறுத்துறலாம் பெருங்காயமும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ இத எல்லாத்தையும் வறுத்தாச்சு இது ஆறட்டும் ஆறனோனே அரைச்சு எடுத்துக்கலாம் இல்ல கொப்பரை தேங்காய் போடுவாங்க சோ எனக்கு வந்து தேங்காய் பிடிக்காது சாம்பார்ல போட அப்படிங்கற கண்டி நான் வந்து போடல உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம் அடுத்து மிளகாய் கொட்டிரலாம் உள்ள ஓகே இத இப்ப அரைச்சிட்டு வந்து ஓகே சாம்பார் பொடி நல்லா ஆறிடுச்சு நல்ல சூப்பரா மணமா இருக்கு இது எப்படியும் எனக்கு வந்து ஒரு 2 மாசத்துக்கு வரும் இப்போ இத ஒரு சம்பரத்துல மாத்தி எடுத்து வச்சேன் சம்பரத்துல மாத்திட்டேன் சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க மறக்காம ஜீவாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வணக்கம்